சந்தேகமே இல்லாம டபுள் சோக்கு எல்லா சக்கராக்கு போட்டீங்கன்னா பாடி டேக்ஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட். சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், 25 பண்ணணும் அப்படின்னா டபுள் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பைரல் போடணும். அதே டைம்ல மல்டிபிளிகேஷன் ஆஃப் தி வைரஸ் பாக்டீரியா அதை டிக்ரீஸ் பண்ணோம்னாக்கா ஸ்பைரல் ரன்னிங் கிளாக்வைஸ் பண்ணோம். நம்ம இது டிக்ரீஸ் பண்ணணுமா இன்க்ரீஸ் பண்ணணுமான்னு எதுவுமே நம்ம மனசுல வராம டபுள் சோக்கரை பார்த்தீங்கன்னா சேஃப், பாடி டேக்ஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட். மேடம் ரேணுகா, ஜெனரலா வந்து இம்யூனிட்டிக்கு என்ன மேடம் சுஜோக் பிராக்டிஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? இம்யூனிட்டிக்கு நான் தனியா குடுக்குறேன். இம்யூனிட்டிக்கு அக்னி சக்கரால நீங்க சுஜோக் கத்துக்கிட்டீங்களா? இல்ல மேடம், இல்ல கத்துக்கடல. இம்யூனிட்டிக்குன்னா அக்னி சக்கரால வேங்க. அப்புறம் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அனாகத மணிப்பூர சக்கரால ஸ்பிளீன் ஒரு ஆர்கன் இருக்கு, ஸ்டமக் பக்கத்துல ஸ்பிளீன் ஒரு ஆர்கன் இருக்கு. இங்க இங்க கையை வச்சுட்டு மணிப்பூர சக்கரால கை வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலா இட் கோஸ் டு தி ஸ்டமக். அது பக்கத்துல லெப்ட்ல ஸ்பிளீன் இருக்கு, லிவருக்கு மூணு ஆர்கனும் மேஜர் ஆர்கன்ஸ். ஒன்னு டைஜஷன், அதுல இருந்து அசிமுலேஷன், அதுல இருந்து இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இன்க்ரீஸ் பண்றதுக்கு மணிப்பூர சக்கர வேங்கும். அதே டைம்ல ஆக்னி சக்கரால வச்சீங்கன்னா எல்லா சக்கராக்கும் சரியா சமநிலைக்கு கொண்டு வரும். ரெண்டாவது இங்க வந்து டான்சல்ஸ் இருக்கு, டான்சல்ஸ் வந்து இங்க இங்க அமைத்தினீங்கன்னா விஷத்து சக்கரா சேர்க்குது. இங்க அமைத்தினீங்கன்னா இன்க்ரீஸ் த இம்யூன் பவர். அதை தவிர இம்யூன் பவர் ரொம்ப பழைய நாள்ல ஏதோ வந்தது, இப்ப நம்ம இம்யூன் பவர் கம்மியாயிடுச்சுன்னா தைமஸ்ன்னு ஒரு ஆர்கன் அது இருக்கு, அது வந்து பிகம்ஸ் லெம்னன்ட், சின்னதா கடுகளவு இருக்கும் இந்த இடத்துல. அது என்ன பண்ணீங்கன்னா இம்யூனிட்டி ரேஸ் பண்ணனா காலர் போன் இங்க இருக்கு லெப்ட் சைட்ல காலர் போன், அதுக்கடுத்தது ஃபர்ஸ்ட் ரீப், அதுக்கடுத்தது செகண்ட் ரீப், அதுக்கடுத்தது மூணாவது ரீப், ரெண்டாவது மூணாவதுக்கு நடுவில் லெப்ட்ல லேசா இப்படி தட்டினீங்கன்னா இந்த தைமஸ் வந்து ரிக்ரெஸ் ஆன தைமஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு வைரஸ்க்கோ பாக்டீரியாக்கோ இன்க்ரீஸ் பண்ணி ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் நீங்க பண்ணணும். இப்ப அந்த ஃபர்ஸ்ட் காலர் போன் கடியில ஃபர்ஸ்ட் ரீப், செகண்ட் ரீப், செகண்ட் ரீப்புக்கு தேர்ட் ரீப்புக்கு நடுவுல நடுவுல லெஃப்ட்ல இப்படி மூணு தரம் தட்டணும். தட்டினாக்கா டைம் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் ஆன்டிபாடி. இப்ப இந்த மூணு சக்கரஸ் பண்றதுக்கு அந்த நம்ம நீங்க சொல்லி கொடுத்த அந்த மெடிடேஷன் process யூஸ் பண்ணலாமா இல்ல இத மட்டும் மூணு மட்டும் எனர்ஜைஸ் பண்ணா போதும்? ஆமா, அந்த அந்த மெடிடேஷனை பண்ணிட்டு அந்த இந்த இடத்துல கை வைங்க சக்கரால. அது தவிர இது வந்து ஒன்னு சொல்லி கொடுக்குறேன், இப்ப வைரஸ் நிறைய பயம் வந்திருக்கு இல்ல, அதனால ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் நிறைய இருக்கணும். அதனால செகண்ட் அண்ட் தேர்ட் இதுக்கு நடுவுல லெப்ட்ல நடுவுல இப்படியே மூணு தரம் பண்ணீங்கன்னா டைம் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் ஆன்டிபாடி. தேங்க்ஸ் மேடம், தேங்க் யூ வெரி மச், ரொம்ப கிளியர் எக்ஸ்பிளனேஷன். ஓகே மேடம், குட் ஈவினிங் மேம். மேடம் எனக்கு அந்த ஸ்கின்ல ஒரு வாட் மாதிரி இருக்கு மேடம், ஃபிங்கர்ல எனக்கு தெரியல, என்னோட வீடியோ ஏன் வரலன்னு தெரியல, ஃபிங்கர்ல ஒரு வாட் மாதிரி இருக்கு. டாக்டர்கிட்ட கேட்டா பேப்பிலாமா வைரஸ்லாம் சொன்னாங்க, ஏதோ அப்ளை பண்ண சொன்னாங்க, பட் நான் இடின் அப்ளை உங்ககிட்ட கேட்டு பண்ணலாம் அப்படின்னு. அது எப்படி மேடம், அது மூலாதார சக்கரம் மட்டும் தான் இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல? இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல, இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல, ஆமா இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல நியர் பிலோ த நெயில், பிலோ த நெயில் மேல டார்சல் ஆஸ்பெக்ட். லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் ஹேண்ட்ல? ரைட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் மேடம். ரைட் ஹேண்ட்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் எடுத்துட்டு இப்படியே ஃபுல்லா டிப் ஆஃப் தி ஃபிங்கர்ல இப்படி 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 பிடிக்கணும். இந்த ஜாயிண்ட் ஜஸ்ட் பிலோ தி நெக் தேர் இஸ் எ ஜாயிண்ட் நோ, அந்த ஜாயிண்ட் ஆமா அந்த கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் இருக்கு எனக்கு வாட், அதே இடத்துல இப்படி பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட்ல இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல இப்படி பிடிச்சிட்டு மனசு வந்து இந்த இந்த வாட்ல இருக்க கூடாது, உங்க விரல் நுனியில இருக்கணும். விரல் நுனியில இருந்தா யூ ஃபீல் சம் வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன் இஸ் டிவைன் எனர்ஜி. ஒரே மசில் எல்லாம் பயங்கர வலி, அதுக்கு என்ன பண்ணணும்? எல்போ வச்சுட்டு எல்போ வச்சாச்சுன்னா ஆம் மசில் வலிக்குது, ஃபிளெக்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி எனி டைம் இப்ப நான் உட்காந்துட்டு காலை மடிச்சு உட்காந்துட்டு எழுப்புனா மேல கட்டில் மேல மடிச்சு லைட்டா உட்காந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல எழுப்புனா கூட அந்த இடுப்பு உள்ள இன்னர் கை ரொம்ப மசில் பிடிக்குது. ரைட் லெஃப்ட் இன்வேரியபிள் சைடு எந்த மடக்கி வச்சிருக்காங்க? விஷயத்தை சக்கரா மூலாதார சக்கரால முதல்ல எனர்ஜை பண்ணிட்டு
அதுக்கப்புறம் த்ரூ பேக் சக்கரா வந்து விஷுத்த சக்கரால நிறைய நேரம் கை வைங்கோ. ரெண்டு கையில விழுக்க முடியலனாக்க ஒரு கை மூலாதார சக்கரால ஒரு கை விஷுத்த பேக் விஷுத்த சக்கரால வைங்கோ. அதுக்கப்புறம் இப்படியே கைய கொண்டு நல்லா தேய்ச்சிட்டு இப்படியே பண்ணுங்க. எனர்ஜைஸ் பண்றது எல்போ ஜாயிண்ட்ல, ரிஸ்ட் ஜாயிண்ட்ல வச்சுன்னா எனர்ஜி வந்து ஜாயிண்ட்க்கு வரும். ஜாயிண்ட்ல இருந்து மசில்கெல்லாம் போன்கெல்லாம் போகும். அதே மாதிரி இந்த கை இந்த ஷோல்டர்ல இப்படியே கொண்டு வந்து எல்போ ஜாயிண்ட், அப்புறம் இப்படியே ஃபோர்ஆர்ம்ல கொண்டு வந்துட்டு ரிஸ்ட் ஜாயிண்ட், அப்புறம் இப்படியே பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ஃபிங்கர் இப்படியே பண்ண விடுங்க. ஓகே ஓகே, ரெப்ரசன்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ரெப்ரசன்ட் என்டையர் ஹேண்ட். அடியில ரூட்ல ஒரு ஜாயிண்ட் இருக்கு, இந்த ரெண்டு நடுவுல உங்க நெக் இருக்கு. நெக்ல என்ன ப்ராப்ளம் இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இந்த இடத்துல இது ஃபுல்லா ஆ ஓகே மேடம், கான்சென்ட்ரேட் ஆன் தி finger tip. ஓகே ஓகே மேடம், finger tip கண்ண மூடிட்டு finger tipல 10 நிமிஷம் மூணு வேளை பண்ணனும். டி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ will feel the vibration here, ஒரு பல்சேஷன் இருக்கும். அந்த பல்சேஷன் இஸ் தி divine energy. அது எங்க போகுது போய் சேந்துரும். ஓகே மேடம், thank you. ஓகே மேடம், ஏனக்கு வரல மேடம். ரேணுகா, ரேணுகா கேள்வி கேட்டுட்டீங்களா? முதல் ஒரு கேள்வி கேட்டேன், இப்போ இந்த ரெண்டாவது ஒரு சந்தேகம் கேட்கலாமா? நாகில் ரேணுகா வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இருக்கு மேடம், ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு. நான் வந்து ரெய்கி உங்ககிட்ட லெவல் 1 அண்ட் 2 அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து உடனே அந்த மெடிடேஷன்லாம் நான் ரெகுலரா பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்து எனக்கு எனக்கு நான் உங்ககிட்ட வந்த போதே நான் எனக்கு அந்த மெனோபாஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லி இருந்தேன். அப்போ எனக்கு அந்த மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது நல்ல பெனிஃபிட் இருந்துச்சு மேடம். அப்புறம் இப்ப வந்து எனக்கு இந்த ஒர்க் ப்ரெஷர்ல இப்ப கூட நான் 18-20 hours வீட்டுல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு MHRD ல ஒரு கோர்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப திருப்பியும் இந்த இந்த வா இந்த ஒரு ஒரு 5-6 days எனக்கு திருப்பியும் bleeding start ஆயிடுச்சு. கண்டினியூ பண்ணுங்க. ஆகிய சக்கரால தேய வச்சிட்டு அப்படியே டீ கொண்டாந்துட்டு எல்லா சக்கரால வழியும் வச்சுட்டு சுவாதிஷ்டானல நிறைய நேரம் வைங்க. ஓகே மேடம், சுவாதிஷ்டானல வச்சுக்கணும் சரியா போயிடும். சுஜோக் கத்துக்கல இல்ல நீங்க? சுஜோத் நான் வந்தேன் மேடம், சுஜோக்கு வரல இன்னும். நீங்க டைம் உங்க டைம் பண்ணுங்க. இது தலை பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு, இப்படி அமுத்துங்க 10 நிமிஷம் இங்க சரியா. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆர்ம்ல காமிக்கிறேன். எஸ் மேம், இந்த மிடில் ரிங் ஃபிங்கர் இருக்குல்ல அதுக்கு நேரா இந்த ஒரு கோடு இருக்கு இல்லையா, இந்த இது அதுக்கு கொஞ்சம் கீழே இந்த இடத்துல லெஃப்ட் ஓவரி ரைட் ஓவரி இருக்கு, இந்த இடத்துல லெஃப்ட் ஓவரி இருக்கு, இங்க நடுவுல மிடில் ஃபிங்கருக்கும் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் இந்த வெப்புக்கு கொஞ்சமேல யூட்ரஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, மூணு விரல வச்சு இங்க ஒரு ஃபிங்கர், இங்க ஒரு ஃபிங்கர், இங்க ஒரு ஃபிங்கர், அதாவது மிடில் ஃபிங்கருக்கும் நடுவுல இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் ரிங் ஃபிங்கருக்கும் நடுவுல இப்படி ஒரு விரல் வச்சீங்கன்னா உங்க யூட்ரஸ் ஓவரிஸ் ரெண்டும் மூணும் டேக்கன் கேர் ஆஃப். இது வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாப்படும். ஒரு ஃபிங்கர் இங்க, ஃபிங்கர் இங்க, மூணாவது ஃபிங்கர் நடுவுல இப்படி. எஸ் மேடம், இந்த மாதிரி மனசு வந்து அடிவயில இருக்கணும், அடிவயில ஃபிங்கர்ல வந்து இங்க இங்க ஃபிங்கர் வைக்கச்சீங்கன்னா யூ வில் ஃபீல் தி வைப்ரேஷன் ஹியர். அந்த வைப்ரேஷன் தெரிஞ்சா கூட தெரிஞ்ச உடனே இன்னும் 10 நிமிஷம் கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் டேக்கன் கேர் ஆஃப். ஒரு நாளைக்கு மூணு வேளை பண்ணுங்க, இங்க 10 நிமிஷம், இங்க 10 நிமிஷம், ஒரு நாளைக்கு காலையில ஒரு 10 நிமிஷம், ஒரு ஒரு பாயிண்டும், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம், நைட் ஒரு 10 நிமிஷம், மூணு வேளை ஒரு வாரம் பண்ணீங்கன்னா சரியாயிடும். அதுதான் சுவாதிஷ்டான சக்கரம். ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க் யூ வெரி மச். நாகலட்சுமி, நாகலட்சுமி மேடம் ஒரே நிமிஷம், நீங்க இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் சுஜோக் செஷனுக்கு என்ன கூப்பிடுங்க. ஹலோ, லாக்டவுன் முடிஞ்ச உடனே முதல் சுஜோக் செஷனுக்கு எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க. லாக்டவுன் முடியறதுக்கு முன்னாடியே
I am trying to teach Sujok Acupressure online. If you are interested, I will join. Sollunga. Join pandra madam. Neenga enakku message. Daily evening 6 to 7 abdi andha mari. Okay madam. Okay madam. If you are interested, WhatsApp la message anthunga. I am interested in learning Sujok online. Yes madam. Yes madam. Thank you very much madam. Okay, thank you very much. God bless you. God bless you abundantly. Okay. Thank you. Usha, வேற எதுனா டவுட் இருக்கா? மேடம் எனக்கு என்னோட ப்ராப்ளம் வேற ஒன்றும் இல்லை. எனக்கு ரெண்டு ப்ராப்ளம் இன்னும் ஐ ஹேவ் டு கிளாரிஃபை மேடம். ஒன்னு வந்து அக்யூட் கேஸ்ட்ரைடிஸ், எதர் ஐ வில் ஹேவ் அக்யூட் கேஸ்ட்ரைடிஸ் ஆர் அது முடிஞ்ச உடனே கோலைடிஸ் ஸ்டார்ட் ஆகும். எதனாலும் தெரியல, முந்தா நாள் கூட பயங்கர ஹெட் ஏக் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு படுத்துட்டேன். அந்த அளவுக்கு என்னால டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு திருப்பி அது போயிடுது. பிகாஸ் ஆஃப் கேஸ்ட்ரைடிஸ் ஐ மே கெட் ஹெட் ஏக், தெரியல எனக்கு. ஸோ இது கான்ஸ்டன்டா அந்த கேஸ்ட்ரைடிஸ் இருக்குது. Gastro intestinal tract full problem மணிப்புர சக்கரால வைக்கிறச்ச and also small intestine. Press Swadhi Chanan chakra la vekkarcha, they taking care of your large intestine. Okay. Appendix, colon, rectum ellame kadasila mooladhara vechinga mooladhara also takes care of the large intestine. In addition to this, lifespan increase pandrathukku mooladhara chakra. Okay, adhu onnu. One more stomach naka gastrointestinal tract. நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து இந்த ரிஸ்ட் பாம் சேர்ற இடம் இல்லையா, இங்க ஒரு லைன் போகுது இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட்ல காமிக்கிறது. ஆமா ஆமா, அந்த அட்ஜஸ்டன்ட் டு தி லெஃப்ட், தி கர்வ்ட் லைனுக்கு ஜஸ்ட் வேர் இட் ஸ்டார்ட்ஸ், இந்த இடம் முழுக்க ஒரு ஸ்டமக் இப்படி அமைச்சு. ஓகே ஓகே. 10 நிமிஷம் மூணு வேளை காலையில ஓடுறோம், சாயங்காலம் வந்து நைட் ஓடுறோம். இட் டேக்ஸ் கேர் ஆஃப் தி ஸ்டமக். இப்படி போனீங்கன்னா ஸ்டமக் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் இப்படி போங்க. அதுக்கு அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு அடியில இது இங்க அப்பெண்டிக்ஸ் இருக்கு, இங்க இது ஃபுல்லா கோலன் ரெக்டம் எல்லாமே அடிவே இருக்கு. மூணு விரலையும் வச்சு நமக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி லோயர் அப்டமன் சரியா, இது மூணு இது 10 நிமிஷம் பண்ணீங்கன்னா இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட், ஸ்டமக், ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் ஆல்சோ லார்ஜ் இன்டெஸ்டைன் ஆர் டேக்கன் கேர் ஆஃப். ஓகே மேம், தேங்க் யூ தேங்க் யூ. அந்த ஒன் பாயிண்ட் வந்து மறுபடியும் ரிபீட் பண்றேன், இது ஃபுல்லா ஸ்டமக் இப்படி அமுத்துங்க. தலை இப்ப ஸ்மால் இன்டெஸ்டைன் கண்டினியூஸ் ஆச்சு, ஐ மீன் ஸ்டமக் இது ஸ்டமக் ஸ்டமக் கண்டினியூஸ் ஆச்சு ஸ்மால் இன்டெஸ்டைன். சோ இப்படி வெச்சிட்டு ஒரு விரல் இங்க வைங்க. ஓகே ஓகே, இதுதான் இது ஸ்மால் இன்டெஸ்டைன். அப்புறம் மூணு விரலையும் அடி வைருக்கு, அடியில் பக்கம் பார்த்தீங்கன்னா அடி வயிறுல தான் லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கு. ஓகே, அப்பெண்டிக்ஸ், அசெண்டிங் கோலன், டிரான்சஸ்டைன், டிசெண்டிங் கோலன், நாயில் இருக்கு இல்லையா அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி நீங்க அனாட்டமி படிச்சதுனால சொல்றேன், இந்த ஓகே थैंक यू. மூணு டாக்டர் மாதிரியே இருக்கு. இந்த மூணு டாக்டர் டேக்கன் கேர் ஆஃப். ஓகே थैंक यू थैंक यू. நாளை காலை 10 நிமிஷம் ஒரு ஒரு பாயிண்ட். ஓகே, சாயங்காலம் ஓகே நைட் 10 நிமிஷம் மூணு வேளை பண்ணனும். மூணு வேளை ஓகே. ஓகே மேம், थैंक यू थैंक यू. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா மேடம்? ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அந்த மூணு பாயிண்ட்ஸ் சொன்னீங்கல்ல யூட்ரஸ் ஸ்ட்ரெங்தனிங், அத மட்டும் உங்க கையில பாயிண்ட் பண்ணி கொஞ்சம் போட்டோ எடுத்து அனுப்புறீங்களா மேடம்? நான் இப்போ காமிச்சிரேன், பேனால போட்டோ போட்டோ பாத்து எடுத்து அனுப்புறேன். பாருங்க இங்க தெரியுதா பாயிண்ட்? ஆ தெரியுது மேடம். இங்க ஒரு பாயிண்ட், இது யூட்ரஸ். ஓகே மேடம், very good very good. தெரியுது? yes ma'am. மூணையும் இப்படி அமுத்தணும், அது நடுவர்ல இப்படி அமுத்திட்டு கொஞ்சம் கீழ ரெண்டும் parallel-ஆ இப்படி வைக்கணும். ஓகே ma'am. சரியா? ஓகே ma'am. இந்த பிட்யூட்டரி பிட்யூட்டரி தனியா போகவனா இப்படி அமுத்திக்கங்க போறோம். ஓகே ma'am. ஓகே ஓகே ma'am. brain-ல ஓகே ma'am. அட்ல பிட்யூட்டரி gland இருக்கு, entire brain பிடிச்சீங்கனா goes to the pituitary gland also. ஓகே மேடம், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ.
வேற யாரு சந்தேகம்? ரத்னகுமாரி, ரத்னகுமாரி சொல்லுங்க, காது கேக்குதா? ஹலோ, ஹலோ, இப்ப கேக்குது சொல்லுங்க. மேம், ஸ்பைன்ல பைஃபிட் L5. ஹலோ, ஹலோ சொல்லுங்க. ஸ்பைன்ல பைஃபிட் L5 லிஸ்டசிஸ் னு டயக்னோசிஸ் இருக்கு. ஹலோ சொல்லுங்க, சொல்லுங்க. ஹலோ கேக்குது சொல்லுங்க. வீடியோ தான் வரல. இது ஸ்பைன்ல சொல்லுங்க. ஸ்பைன்ல, ஸ்பைன்ல பைஃபிட் L5 BIFID பைஃபிட். பைஃபிட் எங்க, எந்த இடத்துல? L5 L5ல. ஒண்ணு இல்ல, நீங்க இந்த இடம் இருக்கு இல்லையா, சுஜா கத்துன்னு இருக்கீங்களா? இல்ல மேடம். என்ன பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. ஸ்பைனா பைஃபிடான் பேர் இருக்கு, இப்படி பிரிஞ்சு இருக்கும் ஸ்பைனு. அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இந்த ஒரு இடம் மட்டும் இல்ல, மத்த இடத்துல வலிக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி ஒரு 10 நிமிஷம் இந்த ஜாயிண்ட்ல இருந்து நக்கல் வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் அப்படி அமைச்சிட்டு, மனசு வந்து பேக்ல இருக்கணும், லம்பார் ரீஜியன்ல இருக்கணும். மணிப்புர சக்கரம் இருக்கு இல்லையா ஃப்ரண்ட், அதுக்கு பின்னாடி பேக் மணிப்புர சக்கரம், அந்த இடத்துல மனசு இருக்கணும். 10 நிமிஷம் காலையில ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை பண்ணணும். இது தவிர மூலாதார சக்கரம், பேக் பேக் மணிப்புர மூலாதார பண்ணிட்டு ஒரு கை பேக் சக்கரம், ஒரு கை பேக் சோதிக்கிறதுக்கு, ஒரு கை பேக் மணிப்புற சக்கரால் இப்படி வச்சு 15 நிமிஷம் பே கை வச்சிருந்தீங்கன்னா, பைபிளா சரியா ஆகுதோ இல்லையோ உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் நல்லா. சரியா? ஓகே ஓகே மேம், தேங்க் யூ மேம். ஓகே, ரத்னகுமாரி ஆடியோ காது கேட்கல. தெரியல, ஒரே முகத்துல இருக்கிற மாதிரி ஆல் ஓவர் பாடி அந்த ஸ்கின் ஃபுல்லா கொஞ்சம் ஆயிலி ஸ்கின் மாதிரி, நிறைய பிம்பிள்ஸ் மாதிரியே இருக்கு மேடம். அதுக்கு எப்படி மேடம் மூலாதார சக்கரம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுமா? இருக்கு மூலாதார சக்கரம், அக்னி சக்கரம், whether it is due to immunodeficiency syndrome, மணிப்புர சக்கரால கேக்குறீங்க. மணிப்புர சக்கரம் அப்புறம் நல்ல கை தேய்ச்சிட்டு இப்படி பண்ணிட்டு நல்ல மூச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. அதாவது நிறைய அக்யூபங்சர் பாயிண்ட்ஸ் ஃபேஸ் ஃபுல்லா இருக்கு, அதனால என்ன பண்ணுங்க, கையை நல்லா தேய்ச்சிட்டு இப்படி ரப் பண்ணுங்க கொஞ்ச நேரம். அப்புறம் புருவத்துக்கு மேல, அப்புறம் பக்கத்துல, அப்புறம் ஸ்டமக் மெரிடியன், லங் மெரிடியன், லார்ஜ் இன்டெஸ்டைன் மெரிடியன் தான் இங்க வந்து, அதனால அப்படி நல்லா தேய்ச்சி விடுங்க. பண்ணிட்டீங்கன்னா அப்பர் லிப், லோயர் லிப், அப்புறம் 10 நிமிஷம் டெய்லி காலையில ரெண்டு ஒண்ணு பண்ணீங்கன்னா எல்லா மெரிடியன், சுஜோக் அக்யூபஞ்சர் மெரிடியன் எல்லாம் ஃபங்க்ஷன் மாதிரி வந்து சேருது, நல்லா இருக்கும். ரத்னகுமாரி இன்னும் ஆடியோ கிடைக்கலையா உங்களுக்கு? ஆடியோ ஒர்க் பண்ணலையா? ரேணுகா, நாகலட்சுமி, நாகலட்சுமி ஹலோ
Nagalakshmi. Yes, ma'am. Hello. Salunga. Hello. Nagalakshmi. Over sweating kedaadhu irukka ma'am? Romba feeble la irukku. Yes. Hello. 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 Kelin solunga. Over sweating kedaadhu irukka ma'am? Over sweating ka. Inda palm irukku illaya? Palm la nadula. நடுவில் இப்படி பண்ணுங்க டி பண்ணுங்க கொஞ்சம் ஸ்வெட்டிங் குறஞ்சிரும் எங்க ஸ்வெட்டிங் இருந்தா அதே மாதிரி பாம்ல இந்த ரைட் ஹேண்ட்லயும் நீ நல்ல ஜென்டில் பிரஷர் கொடுத்து சர்க்குலர் மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்வெட்டிங் அடங்கிடும் அதோட ஸ்பீனுக்கு பண்ணுங்க இமிடியேட்டி அதுக்குதான் மணிப்புர சக்கராக்கு மணிப்புர சக்கராக்கு ராகுன சக்கரம் மணிப்புர சக்கரம் சைமல்டேனியஸா பண்ணீங்கன்னா ஸ்வெட்டிங் குறஞ்சிரும் Okay. Okay, ma'am. Okay. வேற எதுنا கேள்வி இருக்கா? இல்ல ma'am. Okay, Usha. Asuf no illa. Thank you. Madam, third level Reiki எல்லாம் பண்றீங்களா madam online-ல? கொரோனா பண்ண முடியாது. Reiki எல்லாம் online-ல பண்ண முடியாது. பண்ண முடியாது. First initiation வரணும். Okay, okay. 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 Thank you, ma'am. Thank you for your valuable kind spending. Thank you, ma'am. Thank you. Sorry. Okay. Yeah, nobody. Okay, ma'am. There is no question in the car. We'll meet some other time. Okay. Okay, ma'am. Thank you. Okay, ma'am. Thanks a lot. Thank you. Thank you.